தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். மத்தேயு 5:24 வாசிக்கிறோம், அங்கே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாம் முதலாவது ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட நாம் முதலாவது நம்முடைய காணிக்கையை செலுத்தாமல், நாம் யாரிடத்துல யாருக்கு விரோதமாய் நாம் இருக்கிறோம், யாரை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி அதை யோசித்து அவர்களிடத்துல போய் முதலாவது மன்னிப்பு கேட்டுவிட்டு, முதலாவது அவர்களை மன்னித்து விட்டு பிறகு நம்முடைய காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்க சுபாவம் நமக்கு கட்டாயம் தேவை என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய அவரோடு கூட ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் மன்னிக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அதை நிச்சயித்துக் கொள்ளுகிறோம். ஆகையினாலே கடைசி வரையில் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே ரட்சிக்கப்படுகிறது உண்மையானால், நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், இயேசுவின் பிள்ளைகள் என்பது உண்மையானால், நாம் மற்றவர்களிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். மன்னிக்காத குற்றங்களை மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குற்றத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கடைசி வரைக்கும் மரண, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும் அந்த தருணத்தில் கூட மற்றவர்களை அவர் மன்னித்தவராய் இருந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களை மன்னிக்கிறோமா, அல்லது அதே கோபத்தோடு கூட அதே எரிச்சலோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளது, கடைசி காலம் நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து நாம் ஒப்புரவாகி ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது உண்மையானால், நாம் மற்றவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம், நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை கூட நாம் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே உன் சத்துருக்களை நேசிங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் சத்துருக்களாய் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கூட நாம் மன்னிக்கும் பொழுது அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, முற்றிலுமாக கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் மட்டுமே ஒப்புரவாக முடியும். கர்த்தருக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிங்களா, என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, அதே போல மற்றவருடைய குற்றத்தை நான் மன்னிக்க எனக்கு அந்த சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த உள்ளத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். முற்றிலுமாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் மற்றவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அதுதான் ஒப்புரவாகுதல். மற்றவரிடத்துல என்னுடைய தப்பு, நான் செஞ்ச தப்பு மற்றும் கிட்ட மன்னிப்பு கேட்கல, நான் மற்றவங்களுக்கு விரோதமாய் நான் பேசின காரியத்தை அவர்களிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்காவிட்டால் என்னுடைய நான் மற்றவர்களை மன்னிக்கவே முடியாது. அவர்கள் என்னை மன்னித்தால் நானும் மற்றவர்களை என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். ஆகையினாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் காணப்படுகிறவராய் இருக்கிறார். நம் உள்ளத்தில் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் உண்டாகிறது. பா, நான் அவர்களை மன்னிச்சிட்டேன், கர்த்தர் என்னுடைய பாவ
பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒன்றும் எதையுமே யோசிக்க வேண்டாம், மற்றவர்களை நாம் மன்னிக்க அந்த சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பா, எனக்காக நீங்கள் எவ்வளவோ காரியங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா, என் பாவத்தை மன்னிச்சிங்க ஆண்டவரே, என் குற்றத்தை மன்னிச்சிங்க, என் சாபத்தை நீக்கினீங்களா ஆண்டவரே, அதுபோல நானும் மற்றவருடைய குற்றத்தை, மற்றவருடைய பாவங்களை, மற்றவர்களுடைய தப்பிதங்களை நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை தமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.